கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி மேசை அல்லது மேஜை என்கிறதான ஒன்று. மேசைன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மேசை இருக்கும் அப்படித்தானே. சின்ன மேசை, அதாவது டைனிங் டேபிள், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டைனிங் டேபிள், அல்லது சாதாரண ஒரு படிக்கிற ஸ்டடி டேபிள் இப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம் அப்படிதானே. இந்த டேபிளுக்கெல்லாம் நாலு கால் இருக்கும், மூணு கால் நம்ம வச்சிட்டோன்னா அது பலமாக இருக்காது. இந்த டேபிளுக்கெல்லாம் நாலு கால் வைப்பாங்க, கார்பன்டர்ஸ் வைக்கும்போது கரெக்டாக நாலு கால் வைப்பாங்க. அஞ்சு வைக்க மாட்டாங்க, மூணு வைக்க மாட்டாங்க, ரெண்டு வைக்க மாட்டாங்க, அவங்க நாலு கால் வச்சுருப்பாங்க. இதே போல தான் இந்த மேசை ஒன்று இருந்தது. இது எங்கே இருந்தது என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மேசை இருந்தது. அந்த மேசையின் மீது தேவ சமூகத்து அப்பம் இருந்தது. அந்த மேசை சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்ட பசும்பொன்னினாலே மூடப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த மேசைக்கு நாலு கால்கள் இருந்தது அப்படின்னெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாலு விரற்கடை சட்டம் இருந்தது. நாலு விரல்னு சொன்னால் சும்மா நம்ம நாலு விரலுக்களவுக்கு உயரத்தில் ஒரு சட்டம் நாலு பக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா உள்ள வச்சிருக்கிற அந்த அப்பம் வந்து கீழே விழாமல் இருக்கும்படியாக அதுக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்ல, இந்த மேசி சுற்றிலும் அந்த சட்டத்தில் பொன் திருணைகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்படி பாதுகாப்பாக ஆண்டவர் ஒரு மேசையை செய்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இங்கே வாரந்தோறும் அப்பம் வைக்கப்பட வேண்டும், 12 அப்பம் வைக்கப்பட வேண்டும். 2 அடுக்காக 12 அப்பம் வைக்கப்படணும். இந்த அப்பத்தை ஓய்வு நாளில் எடுத்துட்டு வேற புது அப்பம் வைக்க வேண்டும், சூடான அப்பத்தை வைக்க வேண்டும். இந்த 6 நாளும் வைக்கப்பட்ட இந்த அப்பத்தை ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் மாத்திரம்தான் புசிக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் அப்படின்னு. வேற இந்த இடத்துக்குள்ளால் நம்ம யாரும் போக முடியாது, லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு வரையறுக்கப்பட்ட இடமாக இருந்தது. அந்த இடத்துல இருந்த இந்த மேசையும் அதை சார்ந்த ஒரு ஊழியத்தையும் ஆரோனுடைய குடும்பத்தார் அதை செய்து கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல இருந்த இந்த சம்பவங்களை குறித்து நாம் படிக்கும்போது, சீத்தி மரத்தினாலே இது செய்யப்பட்டிருந்தது. அதற்கு நாலு தூண்களிலேயும் நாலு வளையங்கள், பொன் வளையங்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அதுக்குள்ள சீத்தி மரத்தினாலே ஒரு தண்டு செய்து, ஒரு கம்பு செய்து, அதை பசும்பொன் தகட்டினாலே மூடி அதிலே பாய்ச்சப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த மேசையை அவங்க பிரயாணத்தில் தூக்கிட்டு போகும்படி அந்த தண்டில் பிடிச்சி தான் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு அது செய்யப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் இருந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். இதை பற்றிய ஒரு விளக்கமான காரியத்தை தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இதோ அக்காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அன்று ஆரோன் குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இன்னைக்கு நாம் யாவரும் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணம் அடையாமல் இருந்திருந்தா நீங்கள் யாரும் இதுக்குள்ளாலும் இன்னைக்கு வர முடியாது, வெளியே தான் நிற்கணும். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் மட்டும்தான் உள்ளே இருந்து பணிவிடை வேலைகளை செய்துக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். நீங்கள் வெளியே நின்றுதான் ஆண்டவருக்கு பாருங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கூட கிடைக்காது. அல்லேலூயா. இதான் பழையற்பாட்டு நியமமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் உள்ள வரும்படியாகவும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு தேவ சமூகத்தில் இருந்த அப்போ ஆரோன்னு அவனுடைய குடும்பத்தார் மட்டும்தான் புசிக்கணும்.
இன்றைக்கே மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் புசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழையற்பாடு நிழலாகவும் புதியற்பாட்டு நிச்சயமாகவும் நமக்கு இருக்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியமாக இது இருக்கிறது. இந்த மேசை அங்கே வைக்கப்பட்டிருந்தது, அதில் அப்பம் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது புதியற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய சபையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தின் பகுதி, அது நிழலாகவும் இது நிஜமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ஊழியம் அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க, பாஸ்டருக்கு பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஆண்டவரால் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஊழியம் அப்படின்னு செய்யும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. புதியற்பாடு ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது இதோ அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். நேற்றைக்கு நம்ம சபையில் மதிய உணவு கொடுக்கப்பட்டது இல்லையா. அப்போ சாப்பாடு முடிஞ்ச உடனே இந்த இடத்த க்ளீன் பண்ணுது, அந்த சாப்பாடு பாத்திரங்களெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி நம்ம சகோதரிமார்கள் கடுமையான வேலைகளை செய்துட்டு போனாங்க இல்லையா. அப்போ ஊழியன்னு சொல்லும்போது அவங்களும் சேர்ந்தால் தான் ஊழியம். நான் மட்டுமா இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா. நான் மட்டும்னு சொன்னால் யாருக்குமே சாப்பாடு கொடுக்க முடியாது. எல்லோரும் வீட்டில் போய் சாப்பிட்டு விடுங்கன்னு சொல்லி நான் அனுப்பி வைக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்போ ஊழியம்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான் ஊழியம். நேற்றைக்கு அந்த ஊழியத்தை செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சகோதரிமார்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்கள் ஆண்டவருக்குன்னு அதை செய்தபடியினாலே கர்த்தர்களை அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்போ நமக்கு கூட இந்த ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார், நமக்காக மீட்பை உண்டு பண்ணினார், நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இன்று அவருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த மேசை அப்படின்னு சொல்லும்போது நாலு காலில் நிற்குது இல்லையா. நான் சொன்னேன் அதுக்கு நாலு கால் இருந்துன்னு சொன்னேன். இந்த மேசைக்கு வந்து அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவை இரண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றை முழவும் உயரவும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 × 1 × 1.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முழ நீளம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக நமக்கு அளவு சொல்ல முடியாது. முள அளவுன்னு சொன்னால் கை முளத்தை வச்சு நம்ம அளக்குறோன்னு சொன்னால் ஒரு ஆள் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க கையும் கொஞ்சம் நீளமாக இருக்குது இல்லையா. ஒரு ஆள் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க கையும் கொஞ்சம் நீளம் குறைவாக இருக்கும். அந்த காலத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப உயரமாக இருந்திருக்கிறாங்க, அவங்க கை நீளமாக இருந்திருக்கும். அதனால் அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படி இருந்துன்னு நமக்கு இன்றைக்கி இருக்கிற மெட்ரிக் சிஸ்டத்தின் படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட முடியாது. முன்னால் நம்மவும் இப்படி முழங்கணக்கிலையும் தான் அளந்துக்கிட்டு இருந்தோம். பிரிட்டிஷ் காரங்க இந்தியாவை ஆட்சி செய்த போது நம்ம எல்லாம் அந்த மெட்ரிக் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் வந்துட்டோம். இப்போ நமக்கு மீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர், அப்புறம் மில்லி மீட்டர் அப்படின்னு நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ உள்ள அளவுகளெல்லாம் மிகவும் துல்லியமானது. அன்னைக்குள்ள அளவெல்லாம் அவ்வளவு சரியானதுன்னு நமக்கு சொல்லிக்கொள்ள முடியாது. ஏதோ அவங்க ஒரு அளவை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. பழைய காலத்தில் ஜவுளிக்கடையெல்லாம் முளந்து தான், அந்த முள கைக்கு அளந்து தான் துணி விற்பாங்க. அதனால் நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணணும்னா, துணிக்கடையில் துணி வாங்க போனால் அளந்து கொடுக்குற ஆள் யாருன்னு பார்த்து தான் துணி வாங்க போவாங்க. ஒரு கடையில் வாங்குகிற துணி மட்டும் சீக்கிரமாக விற்க, இன்னொரு கடையில் சீக்கிரமாக விற்கலை. அப்போ கடைக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசித்தாங்க, என்னென்னா
அங்கே துணி அளக்கிற ஆள் வந்து கொஞ்சம் உயரமான ஆள், கொஞ்சம் நீளம் கூடுதல். அதனால் அஞ்சு முளம் வாங்கினாலும் கொஞ்சம் கூட துணி இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. இதே போல் இந்த ரெண்டு முளை நீளமும் ஒரு முளை அகலமும் உடைய செவ்வகமான அளவு கொண்ட ஒன்றரை முளை உயரம் கொண்ட ஒரு மேசை செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆண்டவர் சொன்னார், உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பமான மரத்தில் செய்யக்கூடாது, சீத்தி மரத்தினாலே செய்யணும் அப்படின்னு. இந்த சீத்தி மரம் இப்போ இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். இது வந்து என்னென்னா சொல்கிறாங்க, வந்து மிகவும் சிறியதாக வளர்கிற ஒரு மரம், ரொம்ப ஹார்டான மரம். சாதாரண இப்போ இருக்கிற நம்ம ஒளிக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக வெட்டி அதை சரி செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஹார்டான மரம். அது மட்டுமல்ல, அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி தான் வளருமா, அப்படி திருக்கு கள்ளிய போல் கொஞ்சம் அப்படி ட்விஸ்டாக தான் அது வளரும், அப்படிப்பட்ட மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் செய்யும்படி ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த மரம் ரொம்ப உழைப்புள்ள மரம், ரொம்ப வெயிட்டாக இருக்குமா இந்த மரம், அதனால் அந்த மரத்தை எடுத்து ஆண்டவர் செய்யும்படி சொன்னார். அதனுடைய கருத்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு பிளானை வச்சுருப்பார் இல்லையா. மனிதனுடைய இறுதியும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா. அப்போ அந்த திருக்கான மரத்தை சரிப்படுத்தணும்னு சொன்னால் கொஞ்சம் கடினம். நம்ம பாருங்கள், நம்முடைய இருதயத்தை செம்மைப்படுத்துகிறது மிகவும் எளிதென்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டுமானால் வேத வசனத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறபடியே வேத வசனத்தினாலே நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். வேத வசனை கேட்கும் போது அந்த சுத்திகரிப்புக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் சொன்ன அந்த பணிமுட்டு செய்யும்படியான அந்த மேசையாக நாம் உருவெடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கு நாலு கால் வைக்க சொன்னாரு. கால் உறுதியை காட்டுகிறது. நமக்கு பாருங்க, புதியற்பாடில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நாலு சுவிசேஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாலு சுவிசேஷத்தினாலே நாம் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலிலியை சொல்லுவோமா? இந்த நாலு சுவிசேஷத்தில் ஒரு சுவிசேஷத்தை படித்தா கூட ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு போதுமானது அதில் இருக்கிறது. இந்த நாலு சுவிசேஷத்தையும் கருத்தாக ஒருத்தன் படிச்சுக்கிட்டான்னா நிச்சயமாக அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவது லகுவாக மாறிவிடுகிறது. அதான் நமக்கு இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்தபடியினாலே, இது இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு இருக்கிறது, இது இயேசு கிறிஸ்துவை குறித்த முன் தீர்க்க தரிசனம் இருக்கிறது, இது இயேசு கிறிஸ்துனுடைய பாடுமரணம் இருக்கிறது, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற போதனையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நான்கு சுவிசேஷங்களினாலே நாம் இன்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மேசை நாலு தூண்களில் நின்றது போல, நாலு காலில் நின்றது போல, நான்கு சுவிசேஷங்களிலே நாம் நிலை நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேசை அப்படின்னு சொல்லும்போது புதியற்பாட்டு இயேசு கிறிஸ்துவினால் சபையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஊழியத்தை குறித்து நம்ம படிக்கும்போது இதில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சரியாக செய்து இந்த மரத்தையெல்லாம் செம்மையாக பண்ணினாலும் இதை பசும் பொன் தகட்டினாலே என்ன செய்யணும், இதெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மரம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார். சொல்லும்போது சொன்னார், மலையிலே நான் காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறார். மோசே இவைகளை செய்வித்தாலும் இது மோசேனுடைய பிளான் அல்ல, இது தேவனுடைய பிளான். அல்லேலூயா. ஊழியம் என்பது தேவனுடைய திட்டம். ஊழியம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்படுவது. ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் நடத்த வேண்டும். இது ஆண்டவருடையதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மேசை நீ செய்தாச்சுன்னா அதெல்லாம் என்ன செய்து பசும்பொன் தகட்டினாலே மூடு அப்படின்னு சொல்லி. இப்போ பொன்னினால் அது எல்லாத்தையும் மூடுறாங்க. எப்போவுமே நம்முடைய மனுஷீகம் வெளியே தெரியும்படியாக நம்ம நடக்கக்கூடாது. நம்ம மனுஷீக சுபாவங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. தேவ சமூகத்திலேயும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும்
மனுஷ சுபாவங்கள் தலை தூக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையான காரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? முத வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இப்ப நமக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பகுதி என்னன்னா, நாம் நம்மை காத்து ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அர்ப்பணிப்போடு நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷீகம் முறைக்கப்பட வேண்டும், தெய்வீகம் வெளிப்பட வேண்டுமானால் மனுஷீகம் முறைக்கப்பட வேண்டும். நம்முடைய சுபாவம் குறைவுள்ளதாக இருக்கிறது, நம்முடைய சுபாவம் குற்றமுள்ளதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது தேவ சுபாவத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இந்த தலை வந்து எப்பவுமே பாவத்தின் தலை அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இது பொல்லாத காரியங்களை தான் சிந்திக்கும், இது பொல்லாத நினைவுகளை தான் இது கொண்டு வரும். அதனால் கிறிஸ்துவை தலையாக கொண்டு நம்ம ஜீவிப்போமே ஆனால் இந்த சிந்தனைகளெல்லாம் மாறி கிறிஸ்துவின் சிந்தனைகளினாலும் கிறிஸ்துவின் கிரியைகளினாலும் நாம் மாற்றப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. மனுஷீகம் மறைக்கப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த மரம் வெளியே தெரியக்கூடாது, எல்லாம் பசும்பன் தகட்டினால மூடணும், நாலு விரற்கடை சட்டம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா உள்ள வச்சிருக்கிற அந்த அப்பம் என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது, ஏன்னா அது தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த காலத்தில் நான் சொன்னபடியே ஆரோனும் அவருடைய குடும்பத்தார் புசிக்க வேண்டாம். ஆனால் இந்த காலத்தில் கூட அந்த மீதி இருக்கிற அப்பத்தை ஊழியக்காரங்க தான் சாப்பிடுவாங்க, பொதுவாக ஒரு வழக்கம் அப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி செய்கிறதில்ல. சில ஒரு ஏதோ ஒரு முறை வந்து மீதி இருந்த அப்பத்தை விசுவாசிகளுக்கு நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, இங்கேயே என் கண்ணு முன்னால் சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல். அப்படி கூட நான் ஒரு முறை செய்திருக்கிறேன். ஆகவே தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு வேற, இன்னை நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடினால நாம் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்னைக்கு அந்த சட்டம், அந்த சட்டம்னு சொன்னால் நான் லாயை பற்றி சொல்லலை, உலக பிரகாரமான சட்ட திட்டம்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லலை. சட்டம்னு சொன்னால் இந்த மரக்கட்டை இருக்கு இல்லையா, கட்டையை எடுத்து நம்ம ஒரு நாலஞ்சில் ஒரு அகலமாக அல்லது ஒரு ஆறடி நீளத்தில் ஒரு ஒரு பலகைய துண்டை நம்ம எடுத்துட்டோன்னா அதை சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டத்தை தான் சொன்னேன். இங்கே நம்ம வேதத்தில் படிக்கும்போது அந்த மரத்தை சுற்றிலும் நாலு விரற்கடை சட்டம் இருக்க வேண்டும், அதை பொன் தகட்டினாலே மூட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதில் பொன் திறனைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடி நம்ம ஆண்டவருக்கு முன்னால் இருக்கிற நம்ம வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யூதாவின் புத்தகத்தில் 24 வசனத்தில் படிக்கும்போது நாம் வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கார், வழுவாதபடிக்கு நம்மை காக்கவும், மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் மகிமையான அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நிறுத்தும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேகத்தில் காரியங்களை வழுவி போகிறோம் இல்லையா, சில சமயங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல கூட நம்ம ஒழுகி போகலாம். கரெக்டாக 10 தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு போதிக்கிறது, நம்ம கொடுக்காம கூட வழுவி போகலாம். அல்லேலூயா. நம்ம சபையில் அதெல்லாம் கேட்கறது இல்லை. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. வழுவி போகாதபடிக்கு நம்மை மாசற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இனி இந்த மேசைக்கு மேலே தேவ சமூகத்துக்கு அப்பத்தை வைக்கணும். இந்த அப்பம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆகாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி புதியற்பாட்டு காலத்தினுடைய அப்பத்தினுடைய விசேஷமான அனுபவத்தை குறித்து நம்ம படிக்கும்போது ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவன் கேட்டு வாங்க வேண்டும். அல்லேலூயா. ஆகாரம்னு சொல்கிறது நான் உலக பிரகாரமான ஆகாரத்தை குறித்து உங்களுக்கு சொல்லலை, ஆவிக்குரிய ஆகாரத்தை குறித்து சொல்லுகிறேன்.
இந்த ஆகாரத்தை ஊழியக்காரன் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு வாங்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சபைக்கு இந்த மக்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும், எந்த போஷாக்கான ஆகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு சபைக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறாரு? முதல்ல அந்த ஆகாரத்தை ஆண்டவர் ஊழியக்காரருக்கு கொடுக்கிறாரு, அப்புறம் சபைக்கு கொடுக்கிறாரு. நாங்கள் சாப்பிட்ட பிறகுதான் உங்ககிட்ட வருது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த கல்யாண வீட்டிலெலாம் சாப்பாடு வைக்கும்போது முதலாவது இந்த பாஸ்டர்மார்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் கல்யாண வீட்டில் சாப்பிட எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. அப்படி தானே நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, கவனிச்சிருக்கிறீங்களா? கல்யாண வீட்டில் சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் பந்தியில் பாஸ்டர் எங்கேயாவது உட்கார்றான்னு பார்த்து அந்த இடத்த பார்ப்பாங்க, அங்கே இருந்து தான் சாப்பாடு ஆரம்பிப்பாங்க. நான் இங்கேயே நிறைய இடங்களை பார்க்குறேன். ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை உடைய ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னார், இந்த பாஸ்டர் முறைகளுக்கு நீ முதல்ல சாப்பாடை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு, அவங்களும் எல்லாரும் போல தான் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட வந்து அவருடைய தத்துவத்தோடு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவருடைய மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ நான் சொன்னேன், கல்யாணம் சிஎஸ்சியில் நடக்குது, இவர் இப்படி இருந்தாலும் அவருடைய மகள் சிஎஸ்சி சர்ச்சைக்கெல்லாம் போகிறவா, அங்கே கல்யாணம் நடக்க போகுது. நான் சொன்னேன், உங்கள் மகளுடைய கல்யாணத்தில் முதல்ல இதை நீங்கள் சாதனையாக நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அமைதியாகிட்டார். உடனே என்ன பண்ணார், அமைதியாகிட்டார். அவருடைய மகளுடைய கல்யாணத்தில் முதல்ல பாஸ்டருக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் அடுத்தது கொண்டு வருவாங்கன்னு அவருக்கே தெரியும். அப்படியே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக தின்றார். இதனால தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஊழியக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்குற சபைக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை முதல்ல ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் வேத வசனங்கள் புதியவர்களாகவே இருக்கிறது, அது மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனம் குறைவற்ற ஆகாரமாக நிறைவான ஆகாரமாக இருக்கிறது, அது குறைவில்லாததாய் காணப்படுகிறது. இந்த ஆகாரத்தை ஊழியக்காரன் கேட்டு வாங்கும் போது முதல்ல அவன் அதை சாப்பிட்டுக் கொள்ளுகிறான், அவன் அதை போஜனமாக்கிக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், இப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொண்டேன், இப்ப இனி நான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேதவசனத்தை முதல்ல யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? ஊழியக்காரர் கொடுக்கிறாரு. ரெண்டாவது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு. நம்ம அதை கேட்டு வாங்கி அதை இருதயத்திலே நாம் உட்கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவ செய்தி தேவ ஊழியக்காரர்கள் மூலமாய் சபைக்கு வருகிறது போல இங்கே இந்த மேசையில் ரெண்டு அடுக்காக அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆறு ஆறு வீதம் பனிரெண்டு. இந்த அப்பம் செய்கிறதுக்கு கூட ஆண்டவர் அளவு கொடுக்கிறாரு. ஒரு மரக்காலில் பத்தில் ரெண்டு பங்கு மாவினால் ஒரு அப்பம் செய்ய வேண்டும். அப்போ ஒரு மரக்காலில் பத்தில் ரெண்டு பங்கு மாவை எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். அதன்படி தான் அவங்க செய்தாங்க. இந்த அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பத்துக்கு கூடவே அவர்களுக்கு இந்த வாசனை கொடுக்கக்கூடிய அந்த தூப வர்க்கத்தையும் அது கூடவே போட்டு வைக்கவும் சொல்லியிருக்கிறார். இந்த அப்பம் அங்கே தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது மெல்லிய மாவுனாலே செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? மெல்லிய மாவுனால். நம்ம இன்றைக்கி இந்த கடையில் நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிற இந்த சப்பாத்தி மாவு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, நிறைய மாவுகள்லாம் இருக்குல்ல, ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு பல கம்பெனிகளை வச்சுருக்கிறாங்க. இந்த மாவெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, பிசையும் போது கூட ஒரு கரடாக ஒன்றும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி தானே அவங்க என்னென்னமோ கெமிக்கலெல்லாம் போடுறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல அதனுடைய டீட்டெயில் எல்லாம். இதே போல் மெல்லிய மாவுனாலே செய்ய வேண்டும். மெல்லிய மாவில் செய்யணும்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன பண்ணால், உரலை போட்டு தானியத்தை இடிப்பாங்க. இடிக்கும்போது அது அங்கேயும் விலகி போகாதபடிக்கு அது உள்ளேருந்து சரியாக இடிபடும்படியாக நாலு சைலும் ஒரு பெட்டி வைப்பாங்க, அதை உரப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் அது பார்த்துருக்கவே மாட்டாங்க, உரலு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. உரலை காட்டி இது என்னன்னு கேட்டால் தெரியல. இந்த காலத்தில் இருக்கிற
தலைமுறை பிள்ளைங்கள்கிட்ட போய் உரலை காட்டி இது என்னன்னு கேட்டால் தெரியல. ப்ளஸ் டூ படித்த ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சென்னையிலிருந்து வந்த ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அவன் தெரியாது அப்படின்னு சொன்னான். இந்த உரலில் போட்டு இடிப்பாங்க, இடிக்கும்போது அது அங்கேயும் இங்கும் போகாதபடிக்கு அதை அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளால் வச்சு அதை இடித்து 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 அதை என்ன பண்ணாங்கன்னா நல்லா இடித்து அதை மெல்லிய மாவாகும் வரையிலும் இடித்து அப்புறம் ஜல்லடையினாலே அதை ஜலித்து அதை மெல்லிய மாவாக்கி எடுப்பார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் அப்பமாக ஆக வேண்டுமானால், தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பமாக நாம் மாற வேண்டுமானால், நாம் எல்லா உபத்திரங்களிலையும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவருக்குள்ளே தேறினவர்களாய், நம் ஆண்டவருக்குள்ளே கற்றவர்களாக, நம் ஆண்டவருக்குள்ளே பிரகாசிக்கிறவர்களாய் மாறும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சோதனைகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்ம சகித்து நம் ஆண்டவருக்குள்ளே ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மாவை என்ன பண்ண மெல்லிய மாவாக மாற்றி அதில் தான் அப்பத்தை சுட்டு வைப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அல்லேலூயா. அதை சுட்டு வச்சா ஓய்வு நாளில் அதை எடுத்து மாற்றிட்டு வேறு அப்பம் வைக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மயப்படுவார். ரெண்டு அடுக்காக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை இப்போ இருக்கிறதான வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஒரு பழையற்பாடு ஒன்று புதியற்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லி தான் அந்த நாட்களே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. இந்த அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு நாம் யாவரும் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய அப்பத்தை புசிக்கும்படியாக நாம் மெல்லிய மாவாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் உண்மையுள்ள ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சில சமயங்களை பாருங்கள், நம்ம மெல்லிய மாவாக மாறும் வரையில் நம்ம உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார். எப்போ மெல்லிய மாவாக மாறுறதுக்கு நம்ம அம்மை ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் செயல்படும். தேவன் நமக்கு கொண்டு என்ன செய்ய போகிறாரு, நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு, நம்மை குறித்த தேவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சில வேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எப்போ மெல்லிய மாவாக மாற்றுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமோ அப்போவே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நம்மளே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய சுயம் எப்பொழுது மாற்றப்படுகிறதோ, நம்முடைய சுயமான கிரியைகள் எப்பொழுது மாற்றப்படுகிறதோ, நம்முடைய சுயத்தின் எண்ணங்கள் எப்பொழுது நம்மை விட்டு மாறிப்போகிறதோ அப்பொழுது தேவன் நம்மை பயன்படுத்தி நம்முடைய திட்டத்தை அவருடைய திட்டத்தை நம்மளே அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்திலே மெல்லிய மாவாக்கப்பட வேண்டும். மெல்லிய மாவாக்கப்பட்டால் அவருடைய சமூகத்திலே நாம் அப்பமாக இருப்போம். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராக அவர் சொல்லும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை சொல்லும்போது, இப்பொழுது நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை நீங்கள் பானம் பண்ணினபடினாலே இது என்னுடைய சரீரமோ, இது என்னுடைய இரத்தமோ, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறபடினாலே என்னுடைய ஜீவன் உங்களிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இனி நாம் அல்ல, நாம் அவருடைய சரீரமாய் காணப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம யாரு அப்படின்னு சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் மாற்றப்பட்டபடினாலே நாம் அவருடையவர்களாகவும், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாகவும், அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாகவும், அவருடைய பிள்ளைகளாகும்படியாகவும் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம அவருடைய ராஜ்யத்திலே போகும்படியான தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் நாம் மெல்லிய மாவாக மாற்றப்பட்டபடியினாலே. அல்லேலூயா. நீங்கள் மெல்லிய மாவாக்கப்படணும் அப்படின்னு உபதேசங்களை ஆழமாக கொடுக்க போனால் நாளைக்கு நீங்கள் யார் இங்கே இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அடுத்த வாரத்தில் யாருமே இங்கே வரமாட்டீங்க. அதனால் மெதுவாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை மெல்லிய மாவாக்க முடியும். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களை மெல்லிய மாவாக மாற்றி உங்களை அவருடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக, இருக்கத்தக்கதாக, பயனுள்ள ஆத்துமாக்களாக, பிரகாசிக்கிற ஆத்துமாக்களாக மாற்றி நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே இருந்த மேசை தேவனால் செய்யப்பட்டது. அது தேவ திட்டத்தினாலே நிறைவேற்றப்பட்டது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய மேசையாக இருக்கிறோம். அல்லேலூயா.
மேச அப்படின்னா டைனிங் டேபிள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கொஞ்சம் வித்தியாசம், இந்த மேசைக்கு அதுக்குள்ள வித்தியாசம். டைனிங் டேபிளை சுற்றி நாலஞ்சு நம்ம சேர் போடுவோம் இல்லையா. நம்ம டேபிள் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு சேர் போடுவோம். இங்கே அதெல்லாம் போட முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த அப்பத்தை பயபக்தியாக எடுத்து அவங்கவுங்க பாருங்கள் என்ன செய்யணும், சாப்பிட்டுக்கிடணும். அது மேசையை சார், மேசை அதை அந்த அப்பம் வைப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதில் போய் நம்ம கை வச்சு சாப்பிட்றதுக்குரியதல்ல அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்பத்துக்கும் ரசத்துக்கும் ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களையெல்லாம் கொடுத்துருக்கிறார். சில சபைகளில் பாருங்கள் அவங்களே போய் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் சில சட்டத்திட்டங்களை வரையறுத்து நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தேவ சமூத்து அப்பங்களாக அல்லது தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்த மேசையாக நம் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சுவிசேஷ வசனங்களை நாம் படித்து படித்து அதிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாய் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனித்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, சத்துருக்களை நேசிங்கள் அப்படின்னு சொன்னார். உங்களை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். அது ஆயக்காரன் பாவிகளும் எல்லாரும் செய்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதா. கல்யாண வீட்டுக்கு அவன் என்ன கொடுத்தான் அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், திருப்பி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. நம்ம ஊர் வழக்கங்கள் அப்படி அல்ல. நம்ம என்ன செய்யணும், அந்த அளவின்படி நாம் வளர்க்கிறவர்கள் அல்ல. உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. உங்களை நேசிக்கிறவர்களை மட்டுமல்ல நேசிக்காதவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்ட அப்பம் ஒருமித்து தேவ சமூகத்திலே இருந்தது போல, அது தேவ சமூகத்திலே இருந்த மேசையின் மேல் இருந்ததை போல, நாம் ஒவ்வொருவரும் கூட்டாக இருந்து நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் ஒருமித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து நம் ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம் எல்லார் கண்களையும் மூடுவோமா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. கர்த்தருடைய மேசை இது கிறிஸ்துவனால் சபையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மனுஷியங்களை களைந்து விட்டு நம்முடைய மனித சுபாவங்களை மாற்றிவிட்டு கிறிஸ்துவின் சுபாவத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தினாலே நாம் நிரப்பப்படும் போது நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. நம்மை குறித்து ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. நம்மை குறித்து ஆண்டவருடைய ஒரு தீர்மானம் இருக்கிறது. நம் ஆண்டவருடைய தீர்மானம் நம்மளே நிறைவேற வேண்டுமானால் நாம் மெல்லிய மாவாக மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற உகந்த பாத்திரங்களாய் மாற வேண்டும். நாம் நம்முடைய யோசனையின்படி அல்ல, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நிலைத்திருக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்புக் கொடுப்போமே ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் காணப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை சற்று நேரம் நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போமா. ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற மனுஷியங்கள் மறைக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னிடத்தில் இருக்கிற சுபாவங்கள் மறைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நான் ஒரு மெல்லிய மாவாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே எல்லா கசப்புகளும் மாறி போகட்டும். எனக்குள்ளே இருக்கிற எல்லா பாவ செயல்கள் மாறி போகட்டும். எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா திட்டங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. என்னை உம்முடைய வழிகளிலே நடக்க உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. என்னிலே உம்முடைய திட்டம் நிறைவேறும்படியாய் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே என்னிலே உம்முடைய திட்டம் நிறைவேறும்படியா, என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்களை நான் செய்யும்படியாக என்னை மாற்றும் ஆண்டவரே.
நீர் எனக்காக நியமித்திருக்கிற நல்ல வேலைகளை ஆண்டவரே நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இன்று என்னை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று கூட நம்ம வாயிலை திறந்து சொல்வோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் சோதர 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 சோதரம், உம்முடைய கிருபை என்னோடு கூட இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.